இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 259 நேரு வீதி புதுச்சேரி. புதுவை கடலில் குளித்தபோது மாயமான 4 பேரில் ஒரு மாணவியின் உடல் கரை ஒதுங்கியது. மற்ற 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் மீனாட்சி தம்பதி இவர்களுக்கு பிளஸ் டூ படிக்கும் மோகனா, 10 வகுப்பு படிக்கும் லேகா என 2 மகள்கள் இருந்தனர். இவர்களின் நண்பர்கள் எல்லைப்பிள்ளை சாவடியைச் சேர்ந்த 10 வகுப்பு மாணவரான நவீன், கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர், மீனாட்சியுடன் 4 மாணவ மாணவிகளும் புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரைக்கு வந்தனர். 4 பேரும் கடலில் இறங்கி விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராட்சத அலையில் 4 பேரும் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டனர். இதனைக் கண்டு மீனாட்சி சத்தமிட்டார். அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து அவர்களை காப்பாற்ற முயன்றும் பலனில்லை. அவர்கள் 4 பேரும் மாயமாகினர். தீயணைப்புத்துறை வீரர்கள், புதியஞ்சாலை காவல்துறை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காவல்துறையினர் பல இடங்களில் தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஜனவரி 1 தேதி காலை வீராம்பட்டினம் கடற்கரையில் லேகாவின் உடல் மட்டும் கரை ஒதுங்கியது. அந்த உடலை காவல்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மற்ற 3 பேரையும் தீவிரமாக கடற்கரையோர பகுதிகளில் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.